அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். பல சகோதர சகோதரிகள் வாட்ஸ்அப்பில் இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க, சுவாமி அக்ஷய திருதியை எந்த நேரத்தில் தங்கம் வாங்கலாம் அது எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பலர் கேட்டதுக்கு இணங்க அதை ஒரு ஆடியோ பதிவாக நமது சேனலில் இப்பொழுது பதிவிடுகின்றேன். ஆடியோ பொறுத்து முன்னால் ஒரு அறிவிப்பு. அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்க உள்ளது. அடுத்த மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை 25 நாட்கள் அக்னி நட்சத்திரம் நடைபெற உள்ளது. அன்பானவர்களே, ஆன்மீக ரீதியாக அக்னி நட்சத்திர காலத்தில் சூரிய பகவானுடைய சக்தி அதிகமாக பூமியின் மீது விழும். இந்த 25 நாட்களும் சூரிய பகவானை தினமும் நீங்கள் நான் சொல்லும் முறைப்படி வழிபாடு செய்தால் சூரியனுடைய பரிபூர்ணமான அருளோடு நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மிக 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 ஆனந்தமாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வாழ்வீர்கள். சென்ற வருடம் அக்னி நட்சத்திரம் என்றும் நாம இந்த சூரிய வழிபாட்டு குழு ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கி நடத்தி வெற்றிகரமாக தினமும் எப்படி பூஜை செய்யணுங்கிறத சொல்லிக் கொடுத்தோம். இந்த வருடமும் இந்த அக்னி நட்சத்திரத்தை முன்னிட்டு சூரிய வழிபாட்டு குழு பதிவு தொடங்கிவிட்டது. 4ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை இந்த வாட்ஸ்அப் குழு செயல்படும். இந்த குழுவுக்கு சேரக்கூடிய அத்துணை பேருக்கும் தினமும் சூரிய பகவானை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்ற அற்புதமான வழிமுறைகளை, ரொம்ப எளிமையான முறைகளை சொல்லித்தரப்போகின்றேன். குழுவில் சேர விருப்பப்படுறவங்க அதனுடைய கட்டண விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 99 42 9 22 400 தொடர்பு கொள்ளுங்கள். 3ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் இந்த குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். அக்ஷய திருதியை 22/4/2023 சித்திரை 9ஆம் நாள் சனிக்கிழமை அக்ஷய திருதியின் நாளில் நீங்க தங்கம் வாங்குவதாக இருந்தாலும், வெள்ளி பொருட்கள் வாங்குவதாக இருந்தாலும், வேற எந்த மங்கள பொருட்கள் வாங்குவதாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் வாங்கி பாருங்க. அடுத்த வருடம் அக்ஷய திருதிக்குள்ள உங்களது பொருளாதார நிலை 3-5 மடங்கு அதிகரிக்கும். இது நிச்சயமான உண்மை. இந்த நேரத்தில் வாங்கணும். அது நீங்க என்ன வாங்கினாலும் சரி, சாமி எங்ககிட்ட தங்கம் வாங்க வசதி இல்லை, அரிசி வாங்கலாமா, பருப்பு வாங்கலாமா, என்ன நீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கினாலும் இந்த நேரத்துல வாங்கி பாருங்க. இந்த நேரம் என்பது ஹோரைகளை கணக்கில் கொண்டு அதில் சுப ஹோரைகளை கணக்கெடுத்து உங்களுக்கு தருகின்றேன். குறித்துக் கொள்ளுங்கள். 22/4/2023 காலையில 7 மணியிலிருந்து 8 மணிக்குள்ள நல்ல ஹோரையாக இருக்கின்றது, அல்லது காலை 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் அற்புதமான ஹோரையாக இருக்கின்றது, 11 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் அருமையான ஹோரை இருக்கின்றது, 12 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் நல்ல ஹோரையாக இருக்கின்றது. ஆக நீங்க அந்த அன்னைக்கு காலையில 10 மணியிலிருந்து 1 மணிக்குள்ள என்ன மங்கள பொருட்கள் வாங்கினாலும் சரி, தங்கம் வாங்கினாலும் சரி, பல மடங்கு பெருகும். அன்று மதியம் 2 மணியிலிருந்து 3 மணி வரை அற்புதமான ஹோரையாக உள்ளது, அந்த நேரத்தில் வாங்கலாம். மாலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள அற்புதமான நேரமாக இருக்கின்றது, அந்த நேரத்தில் வாங்கலாம். மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள அற்புதமான நேரமாக இருக்கின்றது, அந்த நேரத்துல வாங்கலாம். அல்லது இரவு 9 மணியிலிருந்து 10 மணிக்குள்ள அற்புதமான சுப ஹோரையாக உள்ளது, அந்த நேரத்தில் வாங்கலாம். மீண்டும் இந்த நேரத்தை ஒருமுறை சொல்லுகின்றேன். 22ஆம் தேதி காலை 7 மணியிலிருந்து 8 மணி, காலை 10 மணியிலிருந்து நண்பகல் 1 மணி, மதியம் 2 மணியிலிருந்து 3 மணி, மாலை 5 மணியிலிருந்து 6 மணி, மாலை 6லிருந்து 7 மணி, இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் அற்புதமான ஹோரையாக உள்ளது. நீங்கள் அக்ஷய திருதியை முன்னிட்டு என்ன பொருட்கள் வாங்கினாலும் இந்த நேரத்தில் வாங்கி பாருங்கள். பல மடங்கு உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக உயரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், சொந்தங்கள், பந்தங்கள், உறவினர்கள் அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பானவளே, முதல் முறையாக அன்னை வராகி தேவியினுடைய வழிபாடுகளை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற அன்னை வராகி அக்னி உபாசனை நேரடி வகுப்பு 28/5/2023 திண்டுக்கல் மாவட்டம் பழனிமலை முருகப்பெருமான் கோவில் அடிவாரத்தில் நடைபெற உள்ளது நேரடி பயிற்சி. இந்த நேரடி பயிற்சியில 50 சொந்தங்களுக்கு மட்டுமே அனுமதி. எனவே முன்பதிவு செய்து கொள்ள வேண்டியது அவசியம். விவரம் தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இறைவனுக்கு செய்யும் அரும்பெரும் தொண்டு அன்னதானம். ஒவ்வொரு நாளும் அன்னதானங்கள் செய்யுங்கள். நிச்சயமா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அனுபவத்துல சொல்றேன், ஆனந்த ஒளி அன்ன சேவா குழு அந்த சேவையை தான் செஞ்சிட்டு இருக்கோம். முடிஞ்சா அன்ன சேவா குழுவுல சேர முயற்சி பண்ணுங்கள்.
வாருங்கள், சேர்ந்து அன்னதானம் செய்வோம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.